மத்திய அரசாங்கத்தால் 2008 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா திட்டத்தினுடைய விரிவாக்கம் இந்தியா முழுவதும் செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை துரிதப்படுத்தக்கூடிய பணியை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய நாடு கிராமங்கள் நிறைந்த நாடு, ஏழைகள் நடுத்தர மக்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு நாடு. கிராமத்து மக்கள் ஏழை மக்களுடைய வருமானம் அவருடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக சேர வேண்டுமே ஒழிய அது மருத்துவ செலவிற்காக சென்றுவிடக்கூடாது. மருத்துவ செலவு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே பாமர மக்கள் ஏழை எளிய மக்கள் மருத்துவம் பெறக்கூடிய வசதி இல்லாமல் போய்விடக்கூடாது என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு தமிழகத்தில் 3000-க்கும் மேற்பட்ட மருந்தகங்களை பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா என்கின்ற பெயரிலே இதை திறக்க திட்டமிட்டிருக்கின்றோம். அதனுடைய மையமாக காந்திகிராமம் பல்கலைக்கழகம் செயல்பட இருக்கின்றது. அதனுடைய ஆலோசகராக மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள் செயல்பட இருக்கின்றார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டத்தினுடைய இயக்குநராக மரியாதைக்குரிய ரோஹித் மெஹ்ரா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் ஏழை எளிய மக்கள் பணமில்லாத காரணத்தினாலே நோயுற்று சீரழியும் நிலை வரக்கூடாது. குறைந்த விலையிலே அவர்களுக்கு நோய் தடுப்பு மருந்துகள் சிகிச்சைக்கான மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்வது. 500 வகையான மருந்துகள் தற்போது இந்த குறைந்த விலை திட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கேன்சர் இன்று தமிழகத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய நோய்களில் ஒன்றாக இருக்கிறது. கேன்சருக்கு தடுப்பே கிடையாது அப்படிங்கக்கூடிய நிலைமை இருந்ததற்கு மாறாக புற்றுநோயை தடுக்க முடியும். அதற்கான மருந்து ஏறக்குறைய 5000 ரூபாய், 4700 மேலே. அந்த மருந்தை வெறும் 447 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் என்று இந்த திட்டத்திலே கொண்டு வருகின்றார்கள். இதனால் வரக்கூடிய அதிகப்படியான செலவீடுகள் இந்த 447 போக வரக்கூடிய செலவெல்லாம் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் கிராமப்புறத்தை எட்டும்போது நோய் தாக்குதலுடைய வீரியம் குறையும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். ஆரோக்கியமான ஒரு வாழ்வு நம்முடைய கிராம மக்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்லும் என்று சொல்வார்கள். அன்று முன்வைக்கப்பட்ட இந்த முதுமொழி இன்று நடைமுறையில் சாத்தியமாகி இருக்கிறது. அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாயிரத்தி 2008 கொண்டு வந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் வந்தது 2014 ஆண்டு. 2014 ஆண்டிலிருந்து இது போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்துறதும் ஏற்கனவே நடைமுறையில் பிரபல்யமாகாமல் இருந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு துணிந்திருப்பதும் இந்த அரசாங்கம்.
2008ல ஏன் வரல அப்படினு நான் இப்ப சொன்னா அது அரசியலாயிரம். 2008ல இருந்து 2014 வரைக்கும் ஏன் இது கொண்டு சேக்கல அப்படிங்கிறது வந்து இது பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய தவறு அல்ல. இதுல தவறோ சரியாத கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் அல்ல அது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும்னு இதை வேகப்படுத்தியிருக்கிறார். இந்த அரசாங்கம் அதை செயல்படுத்தது. அவங்க கொண்டு வந்ததுலேருந்து விரிவுபடுத்தப்பட்ட திட்டம் இது. See, since this scheme was started by Honorable Prime Minister Mr. Manmohan Singh, at that during NDA, during Congress period, UPA period, the stores were only 98 and the drugs which were there were only 134. Whereas now we have 817 stores and our mission is 3000 stores till 31st of March and we have 654 medicines and 154 surgical projects. 154 surgical products as well. Surgical products. 654 medicines. 654 medicines and 154 surgical projects. And we have 817 stores have been opened pan India. இந்தியா முழுக்க சார். இந்தியா முழுக்க. இது இந்தியா முழுக்க சார். பான் இந்தியா. நோ நோ 3000 நாட் தமிழ்நாடு 3000 பான் இந்தியா. அன்னைக்கு வந்து அவ்வளவுதான் திறந்திருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம 3000 கிட்டையில் திறந்து சார். அன்னைக்கு பேரளவில் துவக்கப்பட்ட ஒரு திட்டம், யாருக்கும் தெரியாமல் இருந்த திட்டம், நடைமுறைப்படுத்தாத ஒரு திட்டம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்படுது. ஆயிரக்கணக்கான கடைகள் திறக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நோய்க்கான மருந்தினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. விலை அதை விட அதிகமாக மிக குறைந்த அளவில் கொண்டு வரப்பட்டிருக்குது. இதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி 3000 ஸ்டோர்ஸ். What is your plan? Plan, I think, is 250 stores by 31st of March only in Tamil Nadu. டோல்கேட் இல்லாமல் ஆகணும்னு தான் நம்முடைய விருப்பம். டோல்கேட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதிகப்படியான சாலைகள் உருவாக்கப்படணும், இருக்கக்கூடிய சாலைகள் மேம்படுத்தப்படணும், இதெல்லாம் நாம் விரும்புகிறோம். அதெல்லாம் பணம் இல்லாமல் எப்படி முடியும்? ஒரு கிலோமீட்டருக்கு ஏறக்குறைய 10 கோடி ரூபா 12 கோடி ரூபா ஆகுது புதிய சாலை அமைக்கிறது. ரொம்ப சந்தோஷம்.